பக்கட்டவே இருவாயன் தைத்துமல்லோ பொங்கமுடன் தாளி என்ற பாண்டந்தன்னில் அக்கலமது சானதுவும் விரல்தான் நாலுவப்பனே பூநீரை பரப்பிமைந்தான் நீக்கலவே நாரை என்ற பட்சி தன்னை நிஷ்கலங்கமாகவல்லோ பாண்டம் வைத்து புகலவே மேலும் அந்த பூநீர் விட்டு புண்ணியனே மேற்பாண்டன் தன்னை மூடே மூடவே சீலையது வலுவாய் செய்து முசியாமல் தானெரிப்பாய் இரண்டு சாமம் நீட்டவே பட்சியது வந்துமல்லோ நீதியுடன் தீயாறு எடுத்து பாரு கூடவே மேலிருந்த பாண்டம் நீக்கி குற்றமர மாமிசத்தை எடுத்துமைந்தா சாடவே குழிக்கல்லில் தன்னிலிட்டு சட்டமுடன் இரும்புலக்கை தன்னாட்சாடே சாட்டிய பின் சூரணமாய் செய்து கொண்டு சாங்கமுடன் சூரணத்தில் நாலுக்கொன்று தாட்டிகமாய் பஞ்சமுஷ்டி தானும் சேர்த்து சட்டமுடன் பஞ்சதிரவியங்களனைத்தும் வாட்டமுடன் திரிகடுகு திரிபலாதி வகை வகைக்கு நாலுக்கொன்று சேரு பூட்டவே இத்தாதி சரக்கையெல்லாம் புகழ் பெறவே நெய்தேனும் விட்டுக்கிண்டே கிண்டியே பரணிதனில் பதனம் பண்ணு கீர்த்தி பெற உண்பதற்கு விபரங்கேளு தண்டகம்போல் இருவேளை யூன்பாயானால் தாட்டிகமாய் வாசியது மேல் நோக்காது மண்டலந்தான் கொண்டவர்க்கு வாசியோகம் மகத்தான மார்க்கமெல்லாம் வழியே காட்டும் சண்டமாருதம் போலே இந்த கட்பம் சாங்கமுடன் உண்பவர்க்கு பலனை கேளே கேளப்பா குளிகையது கொண்ட பேர்க்கு கெடியான சின்மயத்தில் ஒடுக்கவாசி நாளப்பா தன்மயமும் காணாமற்றான் நலமான வாசி வழி கிடங்கொடுக்கும் ஆளப்பா வாராதாரத்தை காட்டும் வப்பனே யத்திலொடுக்கம் கலைகள் ரெண்டும் தேளப்பா கொட்டினதோர் விஷத்தை போலும் தேஜொளிவின் பூரணத்தை காணலாமே காணலான் சுழுத்தியிலே இருந்து கொண்டு கருவீகரநாதியந்தம் மேலே தொட்டு பூணலாம் விசுத்தியிலே வாசி நாட்டி புகழ் பெறவே வனாகதத்தை மேலே பூட்டி தோணவே சுடரொளியை தாக்கும் போது சூட்சமென்ற தலைதனையே பிரித்து காட்டும் மாணவே மாயாதி சித்தரெல்லாம் மார்க்கமுடன் மறைத்து வைத்தார் உண்மை பாரே உண்மையாய் வாசிதனை நடத்தும்போது உத்தமனே சிகரமது மூஞ்சி காட்டும் தன்மையாய் நடுமயம் மவுனம் பார்த்து தாக்குவாய் அங்கென்று கும்பித்தாக்கால் வன்மையான் சுழுத்தியிலே கலைதானோக்கும் வளம்பெறவே பூரணத்தை பதிய காட்டும் கண்மையான் சுவாசமது கபாலம் பற்றி கைலாய வங்குலத்தை காட்டும்பாரே காட்டுமே சூட்சமென்ற குதிரையாலே கதிரொடுங்கி சடா போலே கண்பிதுங்கி நீட்டமுடன் பஞ்சபூதங்கள் அனைத்தும் நிலையான ஒட்டுக்க வழி யடங்க நின்று கூட்டமுடன் பிரிதிவினில் தேய்வு தங்கி குறிப்புடனே தேய்வினிலே வாய்வு தங்கி காட்டிவே யாகாசம் வப்பில் தங்கி கனமான யோக நிலை நிறுத்தும்பாரே பாரேதான் கண்ணாலே மனக்கண்ணாலே பாங்கு பெற யோக நிலை நடத்துதற்கு சீரேதான் சித்துமுனி ரிஷிகள் தாமும் சிறப்புடனே குண்டலியாம் யோகந்தன்னை நேரேதான் நெடுங்காலங் கற்பமுண்டு தேற்றமுடன் போக நிலையொடுக்கன் தன்னை வேறேதான் கருவான நூல்கள் பார்த்து விட்டக்குறை இருந்ததென்று விட்டிட்டாரே விட்டாரே தேவதா ரிஷிகளெல்லாம் விண்ணாடர் மண்ணாடர் மான்பர்தாமும் கெட்டாரே யோகநிலை சூட்சங்கானார் கேடழிந்து பாடழிந்து விழலாய்போனார் தொட்டகுறி போலாக உந்தமக்கு தோறாமல் ஊத்தி வைத்தேன் புண்ணியவானே விட்டகுறை இருந்ததொரு புண்ணியத்தால் வித்தகனே யுந்தமக்கு வமைக்கலாச்சே ஆச்சப்பா காலாங்கி கிருபையாலும் வப்பனே மனோன்மணியாள் ஆசிர்மத்தால் மூச்சடங்கி வாசியோகம் செய்வதற்கு முனையான காயாதி கற்பமெல்லாம் வாச்சுதே புலிப்பாணி மன்னா கேளு வளம்பெறவே யுந்தனுக்கு யோகங்கான மாச்சலென்ற யோக நிலை யுந்தமக்கு மகத்தான மகிமைகளும் போதித்தேனே
போதித்த இன்னமொரு மார்க்கம்பாறு புகழான புலிப்பாணி மகனேயப்பா ஆதித்தன் சந்திரன் போல் யுந்தமக்கு வப்பனே யானுரைப்பேன் மகிமைப்பாறு ஜோதிமய மானதொரு மயிலின் முட்டை சுந்தரனே மனது வந்து முட்டை தன்னில் பாதிமதி விந்துடனே யாயிநாதம் பாங்கு பெற தானெடுப்பாய் களஞ்சியொன்றே ஒன்றான களஞ்சியது வகை வகைக்கு உத்தமனே தானெடுத்து செப்பக்கேளிர் குன்றாமல் முட்டைதனில் துவாரமிட்டு குறையாமல் சரக்கெல்லாம் அடைத்துமைந்தா வென்றிடவே சீலையது வலுவாய்ச் செய்து விவரமுடன் துவாரமதை மறைத்து மைந்தா சென்றிடவே பாண்டமதில் மணல் தான் கொட்டி செழித்துமே மேலும் அந்த மணலை கொட்டே கொட்டியே மேற்பாண்டன் தன்னை மூடி குமுறவே சீலையது வலுவாய்ச் செய்து சட்டமுடன் வாலுகையாம் இயந்திரத்தில் சாங்கமுடன் தானெரிப்பாய் நாலு சாமம் பட்டயம் போல் மணலதுவன் சிவந்த பின்பு பாலகனே எடுத்துப்பா அண்டன் தன்னை நட்டமென்ன காயாதி குருதியாச்சு நலம் பெறவே கவசமதை பிரித்து வாங்கே வாங்கியே கவசமதை எரிந்து போடு வளம்பெறவே எண்டமதை யுரலிலிட்டு தூங்கியே திரியாதே இரும்புலக்கை துப்புரவாய்த்தான் கொண்டு ஜாடும்போது பாங்கு பெற மெழுகதுவும் என்ன சொல்வேன் பாரினிலே நாதாக்கள் மறைத்து வைத்தார் ஏங்கியே இருந்தாக்கால் என்ன சித்தி எழிலான கற்பமதை தேடிக்கொள்ளே கொள்ளவே நயம்பெறவே கற்பந்தன்னை குணபாகம் கைபாகன் செய்பாகத்தால் மெழவே குளிகைதனை முடித்து கொண்டு மேதினியில் நீயுமொரு சித்தனை போல் உள்ளதொரு வேஷமதை விடுத்துமல்லோ உத்தமனே சிவராஜ யோகன் போலே விழவே நெடுங்காலமிருப்பதற்கு விருப்பமுடன் காயாதி கற்பமுன்னே உன்னவே மண்டலந்தான் அந்திச்சந்தி உத்தமனே மயில் கட்பங்கொண்டாயானால் திண்ணமுடன் நரைதிரையு மற்று போகும் தீர்க்கமுடன் நெடுங்காலம் இருக்கலாகும் வண்ணமுடன் காயாதி கற்பத்தாலே வளமான வாசிதனை நடத்தலாகும் திண்ணமுடன் காலாங்கி நாதர்தானும் சட்டமுடன் எந்தனுக்கு ஓதினாரே ஓதவே காயாதி கற்பந்தன்னை உத்தமனே யுந்தனுக்கு உரைத்தேனப்பா நீதமுடன் காயாதி கற்பமுண்டு நீ நிலத்தில் நீயுமொரு சித்தனை போல் தோதகமாய் என் காலஞ்சென்ற பின்பு புறவாய் லோகாதிலோகமெல்லாம் சாதகமாய்தான் திரிந்து மைந்தானியும் சட்டமுடன் சீனபதிக்கேகுவீரே ஏகவே யுந்தமக்கு வரமுந்தந்தேன் எழிலான மகிமையெல்லாம் தானுரைத்தேன் போகவே குளிகையது பூண்டு கொண்டு பொங்கமுடன் காயாதி கற்பமுண்டு சாகாமல் இருப்பதற்கு வினயங்கொண்டு சட்டமுடன் காயாதி கற்பந்தன்னை ஆகாயன் தனிர் செல்ல குளிகைதானும் அப்பனே யுந்தமக்கு தந்திட்டேனே தந்தேனே என்று சொல்லி போகழ் தாமும் சட்டமுடன் சீனபதி கேக்கியல்லோ அந்தமுடன் சீனபதி பெண்களுக்கு யவனிதனில் நடந்ததொரு வதிசயங்கள் சொந்தமுடன் தாமுரைத்து சித்துதாமும் சுந்தரனார் காலாங்கி சமாதி பக்கல் விந்தையது இன்னமிக காணவென்று விருப்பமுடன் குளிகையிட்டு சென்றிட்டாரே சென்றாரே சீனபதி கடலோரத்தில் சிறப்புடனே போகமுனிநாதர் தாமும் வென்றிடவே சில நாளங்கிருந்துமல்லோ வேகமுடன் மேருவட பாகத்தில் குன்றான மலையோரன் செல்லும் போது கூரான சாம்பலென்ற குகையோரத்தில் அன்றுமல்லோ செம்புரவி தன்னைத்தானும் அங்கேனவே போகர் முனி கண்டார்தாமே தானான குளிகையது பூண்டு கொண்டு தாரணியில் வடபாகம் குகையோரத்தில் மானான மகமேறு தன்னை போலே மகத்தான வசுவதா புறவி தன்னை பானான சூரியன் போல் புறவிதானும் பாங்குடனே கண்டவரும் பிரமித்தேங்கி தேனான மனோன்மணியை மனதிலுண்ணி தேற்றமுடன் பிறவியிடம் இறங்கினாரே இறங்கியே போ
போகரிஷி முனிவர்தானும் எழிலான செம்புரவி அருகில் வந்து திறமுடனே குளிகையது விட்டுமல்லோ தீர்க்கமுடன் அஞ்சலித்து கரங்குவித்து நிறமுடைய செம்புரவி தன்னை கண்டு நிற்களங்கமான பரவசமும் கொண்டு குரவனைப் போல் சித்துமுனி ரிஷியார்தாமும் கும்பிட்டு முடிவணங்கி பணிந்திட்டாரே. பணிந்துமே போகரிஷி முனிவர்தாமும் பச்சமுடன் முடிவணங்கி நிற்கும் போது மணியான செம்புரவி தானும் கண்டு மகத்தான போகரிஷி யாரென்றென்னை அணியான காலாங்கி நாதர்பாதம் அவர்பாத சீஷனென்று யானுரைத்தேன் துணிவு கொண்டு வடியேனும் கூறும் போது புப்புரவாய் என் மீதில் கருணையாச்சே. கருணையெனும் வாய்மொழியை எறிந்துயானும் கர்த்தாவே எந்தனையாதரிக்கவென்று அருணனைப் போல் மின்னுகின்ற புறவிதன்னை அடிவணங்கி முடிவணங்கி தொழுதேன் யானும் வருணரிஷி வளர்த்ததொரு புறவியொன்று வாக்குடனே யாசிர்மம் மிகவும் கூறி தருணமது வந்ததொரு காரியத்தை சாங்கமுடன் உரைக்கவென்று கேட்கலாச்சே. கேட்கவே போகரிஷி முனிவர்தானும் கெடியான லோகாதிதேசமெல்லாம் மீட்கமுடன் குளிகை கொண்டு சுத்தி வந்தேன் மிக்கான பதிதனையே காணவென்று வாட்டமுடன் தெரிசனைக்கு வந்தேன் யானோ வளமான காலாங்கி கடாட்சத்தாலே தேட்டமுடன் எந்தனுக்கு தெரிசனைத்தான் தேவனே கிடைத்ததென்று பணிந்திட்டாரே. பணிந்தாரே போகரிஷிநாதர் தாமும் பாங்கான செம்புரவி யாது கூறும் துணிவுடனே குளிகை பூண்டு இங்கே வந்து துயதொரு சிறுபாலா உந்தனுக்கு மணியான உபதேசம் செய்வேனென்று மார்க்கமுடன் செம்புரவி கூறியல்லோ பணி போன்ற செம்புரவி மாலையொன்று பட்சமுடன் தான் கொடுத்து மதிக்கலாச்சே. மதிக்கவே நவரத்தின மாலையொன்றும் மன்னவனார் போகரிஷி நாதருக்கு துதிக்கவே நெடுங்காலமிருப்பதற்கு துடியான கற்பமென்ற மார்க்கந்தானும் நதிராகத்தான் கொடுத்து அசுவந்தானும் நயம் பெறவே கருவுவளவானதெல்லாம் கதிர் போன்ற போகரிஷிநாதருக்கு கனமாகத்தான் கொடுத்து கருதலாச்சே. கருதவே காலாங்கி நாதர் தம்மை கனமுடனே கேட்டதொரு புண்ணியத்தால் பொருந்தவே போகமுனி நாதருக்கு பொங்கமுடன் உபதேசம் செய்யவெண்ணி அருமையுடன் மூலிகட்பமானதெல்லாம் வன்புடனே கொண்டு போய் மனது வந்து பெருமை பெற சதாகாலம் வையகத்தில் பேரான மகிமைதனை கூறும்பாரே. வாரேதான் போகரிஷி நாதா கேளும் பாருலகில் வந்ததொரு குளிகைபாலா சீருடைய சித்தாதி முனிவர்தாமும் சீரான கானகத்தில் அநேகருண்டு வீறுப்புகள் நாதாக்கள் சபிப்பாரப்பா வித்தகனே யுந்தமக்கு தீந்து நேரும் மாறுபாடானதொரு வார்த்தை கூறி மன்னவனே மதிமோசன் செய்வார்தானே. தானான காலாங்கி சித்துபாலா தன்மையுடன் யுந்தனுக்கு மூலிகட்பம் கோனான மலைதனிலே சென்று யானும் கொற்றவனே யுந்தனுக்கு மூலிகட்பம் தேனான செம்புரவி யுண்டகட்பம் தேச்சமதில் மாண்பரெல்லாம் காணாகட்பம் பானான சூரியனார் காணாகட்பம் பட்சமுடன் மனது வந்து கொடுக்கலாச்சே. கொடுக்கவே வருணரிஷி தந்தனக்கு கொற்றவனார் உபதேசம் செய்த மூலி நடுக்கடலில் கருஷ்ணாவதாரங்கொண்ட நலமான கண்ணபிரான் மூலி தன்னை அடுத்துமே ஆகாசன் தான் பறந்து அலைகடலில் மையமதில் இறங்கியல்லோ எடுத்துமே வாய்தனிலே கவ்விக்கொண்டு பசரியே மேற்பறந்து வருகலாச்சே. தருகவே மூலிதனை சாபந்தீர்த்து சட்டமுடன் போகரிஷி நாதருக்கு குருவுரைத்த கற்பமென்ற மூலிதன்னை குவலயத்தில் ஒருவருக்கும் வில்லாதப்பா சருகுடைய மூலியந்தன் கற்பத்தாலே லட்சாதி கோடி வரை இருக்கலாகும் திருவருளால் உந்தனுக்கு எல்லாஞ்சிதி தீர்க்கமுடன் மூலிதனை பெற்றுக்கொள்ளே.
கொள்ளவே என்றுமல்லோ மனது வந்து கொற்றவர்க்கு மூலிதனை கொடுத்துமேதான் எழளவும் நாதாந்த சித்தர் தம்மால் எளிதாக ஏற்றமது நேராமற்றான் உள்ளபடி ஞானோபதேச மார்க்கம் உத்தமனே தான் கொடுத்து வதிதம் கூறி தெள்ளமுர்தமானதொரு மாயா கட்பம் தெளிவுடனே செம்புரவி ஈயலாச்சே. ஆச்சப்பா புலிப்பாணி மகனே கேளு வட்டதிசை தான் கடந்து புறவி கண்டேன் பாச்சலுடன் குளிக்கையது மனது வந்து பட்சமுடன் கண்ணபிரான் உண்ண கட்பம் மூச்சடங்கி வருணரிஷி கொண்ட கட்பம் முனையான வசுவமது உபதேசத்தால் ஆச்சரியமானதொரு கற்பந்தன்னை வன்புடனே பெற்று வந்தேன் என்றிட்டாரே. என்னவே காலாங்கி நாதர் தம்மால் எழிலான எட்டு திசை குளிக்கை கொண்டேன் பன்னவே வசுவதா கடாட்சத்தாலே பாலகனே பெருங்கட்பம் யானும் கண்டேன் துன்னவே தேவதா ரிஷிவரத்தால் புப்புரவாய் மகமேறு கற்பங்கொண்டே உன்னவே புஜண்டமகா ரிஷி சாபத்தால் உத்தமனே பட்பமது பெற்றிட்டேனே. பெற்றேனே சிங்கிந்தா ரிஷிவனத்தில் பேரான குளிக்கை கர்ப்பம் யானும் கொண்டேன் கட்டதொரு முதலை கர்ப்பம் யானும் கொண்டேன் கருவான பச்சை வண்ண புறவி கட்பம் வெற்றியுடன் இமயகிரி பர்வதத்தில் வேகமுடன் ஏழுவரை சென்றேன் யானும் பற்றியன்ன மேலிருந்த தேவர் பாங்கான ரிஷிநாதர் முனி கண்டேனே. கண்டேனே எவரிடமும் குளிக்கை கொண்டேன் காணவே மற்றொரு வகையும் கண்டேன் விண்ட பொருள் இருபத்தோர் வரையும் சென்றேன் விட்ட குறை இருந்ததுவோ வனைத்தும் கண்டேன் கொண்டல் முடி யச்சுதனார் மூலி கட்பம் கொடிதான சஞ்சீவி யனைத்தும் கண்டேன் சண்டமாருதம் போலே புறவி கட்பம் சாங்கமுடன் கண்டேன் என்றிட்டார்தானே. தானான புறவியது எந்தனுக்கு தன்மையுள்ள கற்பமது கொடுத்ததாலே கோனான இந்தேவர் காலாங்கிநாதர் கொற்றவனார் பாதமது கடாட்சத்தாலும் தேனான மனோன்மணியால் கிருபையாலும் தேற்றமுடன் கற்பமது கொண்டுமல்லோ பானான வையகத்தில் பகைவர்தம்மை பட்சமுடன் வென்றுமல்லோ ஜெயித்திட்டேனே. இட்டேனே புலிப்பாணி மைந்தா கேளு எழிலான கற்பமதை யாருக்குந்தான் தொட்டகுறி போலாகச் சொல்லி வந்தேன் துறைராஜ சுந்தரனே. உந்தமக்கு விட்டகுறை இருந்ததொரு புண்ணியத்தால் விருப்பமுடன் உந்தனுக்கு உபதேசித்தேன் சட்டமுடன் என்னாலும் காலாங்கி பாதம் சதாகாலந்தான் வணங்கி வாழ்வீரே. வாழ்கவே இன்னமொரு மார்க்கன் சொல்வேன் வளமையுள்ள புலிப்பாணி மைந்தா கேளு தாழ்கவே லவணமது இருபத்தைந்து தப்பாமல் வகையொன்று களஞ்சி வீதம் முழுக்கவே குழிக்கல்லில் தன்னை விட்டு முனையான காட்டி என்ற நீராலப்பா நீழ்கவே முன் சொன்ன காடித்தானும் முசியாமல் தானெடுத்து வரைத்திட்டாயே. அரைத்துமே நார்ச்சாமமான பின்பு வன்பாக பில்லையது லகுவாய்ச் செய்து குறையாது ரவிதனிலே காய வைத்து குணமாக சில்லிட்டு சீலை செய்து முறைதானும் பிசகாமல் பின்னுமப்பா முசியாமல் கோழி என்ற புடந்தான்போடு நிறை போலே தீயாரி எடுத்துப்பாரு நிற்கலங்கமானதொரு பட்பமாச்சே. ஆச்சப்பா லவணமதை எடுத்துமைந்தா வப்பனே முன்போலே காட்டியாலே மூச்சடங்க தானரைப்பாய் நாலு சாமம் முசியாமல் முன்போலே சீலை செய்து மாச்சலுடன் ரவிதனிலே காய வைத்து பாங்கு பெற புடந்தனையே போடு போடு மாச்சலது வாராது லவண பட்பம் மகத்தான நாதாக்கள் வித்தையாச்சே. வித்தையாம் லவணமென்ற பட்பந்தன்னை வீருடனே இரண்டு பத்து புடமே போடு சுத்தமுள்ள பட்பமது என்ன சொல்வேன் சுந்தரனே. நாதாக்கள் செய்யும் வேதை சத்தியமாய் யானறிந்த மட்டுமல்லோ தன்மை பெற உந்தனுக்கு ஓதினேன் யான் புத்தியுள்ள பூபாலா புண்ணியவானே புகழுடனே செய்து கொண்டால் சித்திதானே.
தானே கேள் புலிப்பாணி மகனேயப்பா தன்மையுள்ள லவணவகை 25 மானே கேள் எந்தனது நிகண்டிலப்பா மகத்தான 1700 கோணான என் குருவின் கடாட்சத்தாலே கொற்றவனே லவணவகை 25 மானான பேர்கண்டு விடையும் கண்டு மகத்தான இனங்கண்டு சேர்வை காணே காணவே லவணவகை பட்பந்தன்னை கருவாக முடித்தவர்க்கு எல்லாஞ்சித்தி பூனவே பாஷான 32 புகழாக லவணவகை பட்பத்தாலே ஆணவங்கள் தானொடுங்கி யடங்கிக் கொள்ளும் ஆராதாரத்தை தான் மறைத்து வைத்தார் வேணதொரு சரக்கெல்லாம் லவணத்தாலே விஷம் கொண்டு மடிந்தல்லோ முடியும்பாரே பாரே தான் லவணமதை கொண்ட போது பாலகனே தேகமது சுசிவே இல்லை நேரேதான் கந்தமது இருக்கிக் காட்டும் நேர்மையுள்ள தேகமது உழுப்பே இல்லை சீரேதான் காயாதி கர்ப்பமாகும் சிறப்பான லவணத்தின் பட்பமல்லோ வீரேதான் கவனமென்ற காரத்தாலே வெகுவித்தை யாடுதற்கு இனமுங்கேளே கேளே தான் பட்பமது தானெடுத்து கெடியான வெள்ளிதனில் 101 நீளவே களஞ்சியது ஒன்றுதாக்க நிற்களங்கமானதொரு குருவினாலே பாளமென்ற வெள்ளியது பழுக்கும்பாறு பாருலகில் நாதாக்கள் செய்யும் வேதை ஆளாவ மாற்றதுவும் என்ன சொல்வேன் வப்பனே 16 மாற்று காணே காணவே சிவயோகி மாண்பருக்கு கருவான லவணமென்ற தங்கந்தானும் பூணவே பூசைமுகன் சொன்னதல்லா புகழான வையகத்து மாண்பருக்கு வேணபணி செய்வதற்கு சொன்னதல்ல வேதைமுகன் தங்கமென்ற லவணந்தன்னை மானமரும் கல்வியுள்ள வேடத்தோர்க்கு மகத்தான சிவயோகிக்காகும்பாரே பாரேதான் புலிப்பாணி மன்னா கேளு பாருலகில் கருமியுள்ள மாண்பருண்டு நேரேதான் அவர் வாசல் காத்து நின்று நேர்மையுள்ள பழக்கமது செய்ய வேண்டும் சேரேதான் கிட்டிருந்த பழக்கத்தாலே சேர்வையுடன் மனது வந்து நூல்கள் கூர்வார் வீரேதான் வாதமென்ற போக்கை கேட்பார் வேறுபடதூறுபட மயங்குவாரே மயங்குவார் பலநூலு மறிந்தார் போலே மார்க்கமெல்லாம் தெரிந்ததொரு மவுனி போலும் தியக்கமுடன் நூல் பார்த்து தெரிந்தோர் போலும் தீர்க்கமுடன் பவமகற்றி இருந்தோர் போலும் தயக்கமது கொண்டல்லோ வாது கூறி தப்பாமல் வேதை முகம் கேட்பார்பாறு நயம்படவே எவர்களுக்கு இதவு கூறி நன்மையுடன் இருப்பதுவும் நன்றாய்ஃபாரே நன்றான வார்த்தையது மிகவும் கூறி நலம் பெறவே எவர்களுக்கு மதிகள் கூறி குன்றான சாத்திரங்கள் கற்ற நீங்கள் குவலயத்தில் வேதை முகம் வேணதுண்டு வென்றிடவே யுந்தமக்கு வேறுந்தோ சொல் வேதாந்த சித்துமுனி யார்த்தானுண்டோ சென்றவர்கள் மடிந்தவர்கள் கோடாகோடி ஜெகதலத்தில் உம்மை போல் சித்து காணே சித்தான நாதரையாம் கண்டதில்லை சிறப்புடைய நாதரவர் நீர்த்தானென்று புத்தியுள்ள பூபாலருமை போல பூவுலகில் பெரியோரை கண்டதில்லை சத்தியத்தில் மிகுந்ததொரு தருமவான் போல் சட்டமுடன் முகதாவில் வந்தீரென்று புத்தியுடன் தந்திரமாய் வார்த்தை கூறி புனிதனே விட்டகற்றல் மெத்தனன்றே நன்றான வார்த்தையது மிகவும் கூறி நலமுடனே பொய்ப்புகட்டு யாவும் கூறி சென்றிடவே பின்தொடர்ந்து வழிதான் விட்டு ஜென்மமுள்ஃப்ள ஜீவந்தானுள்ள மட்டும் வென்றிடவே எப்போதும் மறக்கேனென்றும் வேதாந்த சித்தொழிவை பணிவேனென்றும் குன்றியே முகம் வாட்டி மனது வந்து குருபரனே தந்திரமாய் பணிகுவாயே பணியவே கருமி என்ற சீடருக்கு பாலமுர்தம் உண்டதொரு சந்தோஷம் போல் கணிதமுடன் தமக்கு கந்த சீடனென்று கருத்துடனே உன்மீதி பட்சம் வைத்து அணிபெறவே விழியில்லான் என்று வந்து வப்பனே கடாட்சமது மிக புரிந்து துணிவுடனே உன்மீதி கிருபை வைத்து துப்புரவாய் பட்பமது கொள்ளார்தானே
தானான புலிப்பாணி மைந்தாகேழு தன்மையுள்ள நல்லோரும் தீங்கோருண்டு கோனான குருக்கள் மாரியோகிமான்பர் கொற்றவனே ஜேகதலத்தில் மெத்தவுண்டு தேனான வார்த்தை எது மிகவும் சொல்வார் தெள்ளமுர்தமானதொரு நேசன் செய்வார் பானான சீடன் மேல் பட்சம் வைத்து பகட்டுவார் மெய்பகட்டு வதிகம்பாரே பாரப்பா லோகமென்ற மாரணத்தை பக்குவமாய் பகருகிறேன் மன்னா கேளு ஆரப்பா லோகமாரணத்தை சொன்னார் வப்பனே சொன்னவர்கள் மறைத்து சொன்னார் நேரப்பா யுந்தனுக்கு சிடிகை வேதை நேர்மையுடன் நானுரைப்பேன் நீதியாக கூறப்பா செம்பதுவும் பத்தேயாகும் குறிப்பான வெள்ளியது ரெண்டுதானே தானான நாகமது ஒன்றேயாகும் தாக்குடனே பதின்மூன்றும் ஒன்றாய்கூட்டி தேனான செம்பதனை யூதிப்போடு தேற்றமுடன் சுத்தித்த செம்புதன்னை மானான செம்புதனை பதனம் பண்ணு மகத்தான போகும் கை வரிசை கேளு கோனான தங்கமது ஒன்றேயாகும் குறிப்பான வெள்ளியது ஒன்று காணே காணவே நாகமது ஒன்றேயாகும் கனமான சூதமது ஒன்றேயாகும் தோணவே முன்னுரைத்த செம்பு தன்னில் தோறாமல் ஓரிடைத்தான் எடுத்துக்கொண்டு பூனவே மூவகை ஜெயநீராலே புகழாக தானரைப்பாய் சாமமப்பா மாணவே சரக்கெல்லா மறைத்த பின்பு மார்க்கமுடன் மாத்திரைகள் ஐந்து பாரே செய்யவே வெள்ளிதனில் பத்துக்கொன்று செம்மலுடன் தானுருக்கி குருத்தானொன்று பையவே கண்விட்டு ஆடும்போது பாக்கமுடன் தானுருக்கி குருவொன்றிய துயத்தொரு வெள்ளியது மாற்றாராகும் புறவாய் பசுமையது சொல்லப்போமோ மெய்யான வித்தையது ஏமவித்தை மேதினியில் செய்வர்களில்லைதானே இல்லையே பத்துக்கோர் தங்கன் சேர்த்து எழிலான வாரடித்து புடத்தை போடு தொல்லை எனும் பிறவியது மாறாதங்கம் சயத்தங்கம் புடத்தங்கம் பசுமை தங்கம் அல்லலது போக்கடிக்கும் அருமை தங்கம் அகாகானாதாக்கள் மறைத்தங்கம் கல்லிலது விளைந்ததொரு தங்கந்தானும் கருவான தங்கமிதட் கொவ்வாதன்றே அன்றான தங்கமது என்ன சொல்வேன் அரகர நாதாக்கள் ஒளித்தங்கம் குன்றான சாத்திரத்தில் மறைத்தங்கம் கோவேந்தர் சுட்டலைந்து கெட்டதங்கம் வென்றிடவே உந்தமக்கு ஓதி வைத்தேன் வேதாந்த கண்மணியே புத்திவானே கன்றில்லா பால் கறந்த கதையைப் போல காசினியில் சித்தரெல்லாம் ஒளித்தார்தானே தாமான இன்னமொரு மார்க்கன் சொல்வேன் தன்மையுள்ள புலிப்பாணி தம்பிரானே கோமானு கொப்பான கோவேகேன்மோ குவலயத்தில் எந்தனிட சத்தியவானே ஆமான மானதொரு சாத்திரங்கள் வப்பனே வெகு கோடி நூல்கள் பார்த்து சாமானியமானதொரு சூதவெள்ளி சாற்றுகிறேன் சன்மார்க்க புனிதவானே புனிதமான் சூதமது துலாமே வைந்து புகழான காட்டி என்ற காரந்தானும் கனிவுடனே காரமது ஒன்றேயாகும் கனமான மூசைதனிலிட்டு மைந்தா பனி போன்ற வாருவகை ஜெயநீர்த்தன்னால் பாங்குடனே மூசைதனில் நிறையவிட்டு இனிதாக கலசமென்ற மண்பாண்டத்தில் எழிலாக மணலிட்டு மூசைவையே வைத்து மேல் மூடி சீலை செய்து வளமாக மேலுமந்த மணலை கொட்டி சத்தமது போகாமல் பாண்டமிட்டு சதுராக சீலையது வலுவாய்ச் செய்து சுத்தமுடன் கணபதியை போற்றி செய்து சுந்தரனே நாற்சாம மெரிப்பாயப்பா துத்தமெனும் காட்டி என்ற சாரத்தாலே துட்டியான சூதமது மடியலாச்சே ஆச்சப்பா பாண்டமதை திறந்துமைந்தா வப்பனே மூசைதனில் இருக்குஞ்சத்தை பாச்சல் என்ற சூதமது வெண்ணெய் தன்னை பக்குவமாய் வருத்தெடுத்து பீங்கானிட்டு மூச்சடங்கி போனதொரு சூதந்தன்னில் முசியாமல் கல்லுப்பு துலாமே போடு மாச்சலுடன் சூதமென்ற வெண்ணெய் தானும் மார்க்கமுடன் உருகியல்லோ நிற்கும்பாரே
நிற்குமே சூதமென்ற வெண்ணெய் தன்னை நீதியுடன் மூசையிட்டு உருக்கிப்பாரு அற்பமென்று நினையாதே எறிவுள்ளேனே அகாகா வானத்து மீன்தானாச்சே சொற்பமென்று நினையாமல் ரவிவான் சேர்த்து துப்புரவாய் பூசையது செப்பக்கேழு துர்க்கை என்ற காளிக்கு பூசை போடு துறையான வெள்ளிமுகம் காணலாமே காணலாம் சூதமென்ற வெள்ளி தன்னை காசினியில் நாதாந்த சித்தர் தாமும் பூணலாம் சித்துமுனிக்கான வேதை பூவுலகில் சமுசாரிக்கான வேதை வேணபடி சூதமதை கொன்ற பேர்க்கு வெகுபாடு வெகுகேடு குஷ்டரோகம் ஆணவங்கள் தானொடுங்கி வழிந்து தேகம் வப்பனே சகரோகமாவார்பாரே பாரப்பா சூதமதை கொன்ற பேர்கள் பாருலகில் வெகு பேர்கள் மடிந்தாரப்பா நேரப்பா தவயோகி வேடம் பூண்ட நிஷ்கலங்கமானதொரு சிவயோகிக்கும் கூறப்பா வித்தையது பலிக்கும்பாறு குவலயத்தில் மற்றோர்க்கு பலியாதப்பா ஆரப்பா புலிப்பாணி புனிதவானே அன்புடனே யானுரைத்தேன் பண்பாய்கேளே பண்பான புலிப்பாணி பாலா கேளீர் பகருகிறேன் சூதமென்ற செந்தூரத்தை நண்பான நூல்களும் வாராய்ந்தேதான் நாதாந்த சித்துமுனி எறிந்துமல்லோ தின்பான செந்தூர போக்கு தன்னை திசை மாறி எடை மாறி பிறட்டல் செய்து உண்மையாய் சொன்னதொரு மொழியைப் போலே உவமை கொண்டு பாடி வைத்தார் பேதந்தானே பேதமாம் சூதமென்ற வெண்ணெய் தானும் பேரான கெந்தி என்ற திராவகத்தால் நீதமுடன் தானரைப்பாய் இரண்டு சாமம் நிர்மலமாய் சூதமதை மடிந்து கொள்ளும் போதமுடன் வாசி என்ற குப்பிதன்னில் பொங்கமுடன் மாக்கல்லால் கொண்டு மூடி வாதமது பலிப்பதற்கு மெய்யேயானால் வளமான சீலையது வலுவாய்ப்போடே போடேனி குப்பிக்கு சீலை ஏழு பொங்கமுடன் வாயை விட்டு சீலை செய்து கூட்டேனான் தளவாயாம் பாண்டந்தன்னில் கொற்றவனே மணலிட்டு குப்பி வைத்து நாமேதான் குப்பிதனில் மணலுமிட்டு நயமாக மேல்மூடி சீலை செய்து ஆடேனி நாற்சாம மெரித்த போது வப்பனே செந்தூரமாகும்பாரே பாரேதான் செந்தூரன் தனை எடுத்து பாங்குடனே நாதாக்கள் சொன்ன மார்க்கம் சேரேதான் வெள்ளியது களஞ்சினூறு தேற்றமுடன் தானெடுத்து குகையிலிட்டு கூறேதான் தானுருக்கி மைந்தாகேளு குறிப்புடனே உருவொன்று தன்னிலீய வீரேதான் வர்ணமது என்ன சொல்வேன் வீரான போக்கதுவும் கூறப்போமோ போமேதான் வெள்ளிதனை யுருக்கி பார்க்க போக்கான வெள்ளியது தங்கமாச்சு நாமேதான் சொன்னபடி தங்கமாற்று நாதாக்கள் தம்மாலே கூறப்போமோ வேமேதான் பிறவி என்ற தங்கந்தானும் வேதாந்த தங்கமது இதற்கிட்டுண்டோ ஆமேதான் சிவயோக தங்கமாகும் அப்பனே காலாங்கி தங்கமாமே தங்கமா மின்னமொரு போக்கு சொல்வேன் தன்மையுள்ள புலிப்பாணி தயவாய் கேளு வங்கமதை தான் கொடுத்து ஊத்திச் செம்பை வளமாக தானுருக்கி எடுத்துமைந்தா உங்கமுள்ள செம்பதனில் நூற்று கொன்று துப்புரவாய் தானுருக்கி குருவொன்றிய பங்கமிலா தங்கமது என்ன சொல்வேன் பாருலகில் சிவயோகி காணலாச்சே ஆச்சப்பா செம்பதுவும் தங்கமாச்சு வப்பனே நாதாக்கள் மறைத்து வைத்தார் மாச்சலது வாராது தங்கச் செம்பாம் மகத்தான தங்கமது இதற்கீட்டுண்டோ பூச்சுடைய பிறவி என்ற தங்கரேக்கு புகழவொன்னா சுயத்தங்கம் இதற்கீட்டுண்டோ ஆச்சரியமானதொரு தங்கமாச்சு வப்பனே நாதாக்கள் மறைத்தார்தானே தானான தங்கமதை தானெடுத்து தன்மை பெற வெள்ளிதனில் பத்து கொன்று கோணான குகைதனிலே விட்டுருக்கி கொற்றவனே செம்பதுவும் ஒன்றே ஈந்தால் தேனான வெள்ளியது பழுக்கும்பாறு தேற்றமுடன் மாற்றதுவும் கூறப்போமோ மானான தேவேந்திரன் வீற்றிருக்கும் மகத்தான வாணி என்ற தங்கமாச்சே ஆணியா மின்னமொரு போக்கு சொல்வேன் வப்பனே புலிப்பாணி மைந்தாகேளு காணியான் செந்தூரம் எடுத்துமைந்தா
காத்துடனே குடவனிலே நூற்று கொன்று வாணிபதன் தான் வணங்கி கொடுத்து பாரு. வளமான குடவனது ஊட்லேகி ஆணியான் தங்கமது கொப்பே சொல்வார் வப்பனே இந்திரபீட தங்கமாச்சே. இந்திரனார் வீற்றிருக்கும் ஆணித்தங்கம் எழிலான தங்கமது எவர்தான் செய்வார் சுந்தரம் போல் சிவவேடம் பூண்டுமல்லோ துப்புரவாய்த்தானிருக்கும் யோகவான்கள் விந்தையுடன் வினோதமென்ற வேதை தன்னை விருப்பமுடன் செய்துமல்லோ மனது வந்து அந்தரமெலாம் புகழவரமும் பெற்று வப்பனே வசித்திருப்பார் போகமாண்பே. மாண்பான இன்னமொரு போக்கு சொல்வேன் மகத்தான புலிப்பாணி மன்னா கேளு ஆண்மையுள்ள காலாங்கி நாதர்பாதம் வப்பனே. நான் வணங்கி சீன தேசம் வீண்காலம் போகாமல் குளிகை கொண்டு விட்ட குறை இருந்ததொரு புண்ணியத்தால் தாண்டவப்போல் தேசாதி தேச்சமெல்லாம் சட்குருவை தானடுத்து வரம்பெற்றேனே. பெற்றேனே காலாங்கி கடாட்சத்தாலும் பெருமையுள்ள மனோன்மணியாள் கிருபையாலும் கற்றறிந்த நாதாக்கள் அருளினாலும் கைலாசநாதருட புண்ணியத்தால் சற்றெங்கும் தேடியல்லோ கண்டாராய்ந்து சத்தமுடன் வேதைமுகம் உளவு கண்டு பெற்றதொரு மைந்தனைப் போல் என்னை எண்ணி பெருமையுள்ள மார்க்கமெலாம் ஊத்தினேனே. ஓத்தினேன் சிடிகை என்ற வேதையப்பா உத்தமனே வெடியுப்பு ஐந்தாங்காய்ச்சல் தீதில்லா உப்பதுவும் கப்பியுப்பு தீர்க்கமுடன் பலமைந்து நிறுத்துமைந்தா ஆதி என்ற முப்பூவை பழச்சாற்றாலே வப்பனே தானரைத்து கவசஞ்செய்து ஜோதிமயன் தான் பெறவே ரவியில் வைத்து சோராமல் சீலையது வலுவாய்ச்செய்யே. செய்யவே கோழி என்ற புடத்தை போடு செயலான உப்பதுவும் கட்டிப்போச்சு பையவே உப்பதுவும் கட்டிற்றானால் பாலகனே ஏமமென்ற செட்டியுமாச்சு துயதொரு உப்பாலே எல்லாஞ்சித்தி துப்புரவாய் ஜெகத்தொழிவை எற்ற பேர்க்கு உயத்தொரு பொருளெல்லாம் தோயும் தோயும் உத்தமனே வெட்டியுப்பை கண்டோர்க்காமே. கண்டவர்கள் உப்பினிட மார்க்கந்தன்னை காட்டார்கள் கருவாளி மாண்பரெல்லாம் விண்டதொரு உப்பினால் அப்புக்கட்டும் விண்ணுலகும் மண்ணுலகும் இதிலடக்கம் சண்டமாருதம் கொண்ட உப்பினாலே ஜகமெலாம் படல் கட்டி யாடலாகும் தொண்டு செய்து உப்பதனை எறிய வேண்டும் துறைராஜ சுந்தரனே செப்பக்கேளே. செப்பவென்றால் வெடியுப்பை விட்டாலல்லோ செம்மலுடன் பூவுமில்லை காயுமில்லை அப்பினால் உப்பதனை கட்டலாகும் ஆகாகா நாதாக்கள் சிடிகை வேதை ஒப்பமுடன் சிடிகை என்ற உப்புதன்னை ஊகோகோ நாதாக்கள் மறைத்து வைத்தார் தப்பிதங்கள் நேராது உப்பின் மார்க்கம் தன்மையுள்ள மன்னவனே சாற்றக்கேளே. சாற்றவென்றால் உப்பினிட கட்டினத்தை சாங்கமுடன் குகையிலிட்டு உருக்கிமைந்தா திட்டமுடன் குழலொன்று செய்துமல்லோ தீர்க்கமுடன் நாலு பட்டையாகச் செய்து வட்டமுடன் உப்பதனை உருக்கிமைந்தா வளமையுள்ள கருங்குழலில் பாய்ச்சியேதான் நாட்டமது நேராமல் கருவை நீக்கி நயம் பெறவே உப்பதனை எடுத்திட்டாயே. எடுத்துமே உப்பதனை சொல்ல கேளு எழிலான பஞ்சவர்ணமேற்றப்பாறு தொடுத்ததொரு லிங்கமதை எறைத்துமைந்தா தோறாமல் ஒரு பக்கம் பூசி போடு விடுத்ததொரு தாளகத்தை எடுத்து பாலா விருப்பமுடன் ஒரு பக்கம் பூசி போடு படுத்ததொரு கெந்தகத்தை எறைத்துமைந்தா பாங்குடனே ஒரு பக்கம் பூசி போடே. போடேதான் கெவுரியது எடுத்துமைந்தா பொங்கமுடன் ஒரு பக்கம் பூசி போடு ஆடேதான் நார்ச்சரக்குமான பின்பு வப்பனே சீலையது வலுவாய்ச் செய்து நாடேதான் ரவிதனிலே காயப்போடு நலமான புடமதுவும் கோழியாகும் தேடவே புடம்போடு எடுத்து பாரு தெளிவான வர்ணமது தோற்றும்பாரே. தோற்றவே பக்கமொரு வர்ணபேதம் தோராத கம்பியுப்பு சாரணையேயாக்க மாற்றதுவும் சொல்லவென்றா நாவே இல்லை மகத்தான சாஸ்திரந்தானோடும்பாறு ஆற்றவே லிங்கமது மாற்றாயிருந்தான்
வப்பனே சொல்வதற்கு நாவுமில்லை தேற்றமுடன் தாளகமும் 2000 மாற்று தெளிவான உப்பினிட வேகம்பாரே வேகமாங் கெந்தியது 3000 மாற்று வெழிலான வேதைமுகன் சொல்லொன்னாது பாகமுடன் கெவுரியது 500 மாற்று பாங்குடனே வேதைமுகன் சொல்லும்பாறு சாக்கமுடன் உப்பினிட மேற்பட்டையப்பா சதானந்தர் வைகுந்தர் அறிவாரோதான் போகமது கொண்டதொரு காலாங்கிநாதர் பொன்னவனே இந்தனுக்கு உரைத்தார்தானே தானான மாற்றினிட வேகமப்பா தாரணியில் சித்தர்த்தம்மாள் சொல்லப்போமோ கோனான காலாங்கி கடாட்சத்தாலே கொற்றவனே யானுரைத்தேன் உந்தமக்கு தேனான முறையதுவை யாரும் சொல்லார் தேவாதி என் குருவே இந்தன்மைந்தா பானான பரஞ்சுடரே யுந்தமக்கு பாரினிலே பாலித்தேன் பண்பாய்த்தானே பண்பான வேதை இது தாம்பிரவேதை பாலகனே யாருந்தான் விழாரப்பா நண்பான சாத்திரத்தில் சொல்லிருந்தும் நலமான மனோன்மணித்தாய் மறைத்த பாவம் உண்மையாய் உளவறிந்து கண்மலரோ பொன்மலரோ நீ எனக்கு கருகாதே உண்மையாய் ஒருவருக்கும் காட்டொன்னாதே காட்டினால் லோகமெல்லாம் சித்தாய்போகும் கனமோசம் கனலோகம் கருவாய்போகும் நீட்டமுடன் சிவயோகி மாண்பரப்பா நீநிலத்தில் செய்துமல்லோ கண்டாராய்வார் வாட்டமுடன் முறைப்பாடு கைப்பாடாக வளமையுடன் செய்தவர்க்கு எல்லாம் சித்தி தாட்டிகமாய் புத்திவான் அறிவானப்பா சண்டாள கருமிகளு மரியார்பாரே வாரேதான் இன்னமொரு போக்கு சொல்வேன் பண்பான பரிகாரமான பேர்க்கு நேரேதான் புலிப்பாணி மன்னா கேளு நேர்மையுடன் உந்தமக்கு உபதேசிப்பேன் சீரேதான் பெரும்பாடியாம் லவணந்தன்னை சிறப்புடனே தானெடுத்து மனது வந்து நீரேதான் சொன்ன முறை வழிபாடாக நிமலனே கைப்பாகன் செய்திடாயே செய்யவென்றால் உப்பதனை சேசை வாங்கி செப்பவென்றால் வன்னியது பட்டையப்பா கொய்யவே தானிடித்து மாவதாக்கி சுகம் பெறவே யுப்புக்கு கீழ்மேலிட்டு துயனல்ல உப்பதனை நடுவே வைத்து துறைராஜ சுந்தரனே செப்பக்கேளு வெய்ய தமிழ் பண்டிதங்கள் பலிப்பதற்கு வேதாந்த தாயாரை வேண்டிக்கொள்ளே கொள்ளவே யுப்பதனை சீலை செய்து கொப்பெனவே ரவிதனிலே காய வைத்து மெல்லவே கோழி என்ற புடத்தை போடு மேன்மையுள்ள உப்பதுவும் கட்டி போகும் கள்ளமது வாராது உப்புக்கப்பா காசினியில் கருவாளி எறிவான்பாறு உள்ளபடி யானுரைத்தேன் யுந்தமக்கு உத்தமனே கைப்பாகன் செய்வாய்கானே காணவென்றால் உப்பதனை எடுத்துமைந்தா கலங்காமல் பூநீரை சுத்தி செய்து தோணவே நாளுக்கோர் இடைதான் சேர்த்து தோறாமல் தானரைப்பாய் கல்வமிட்டு வேணபடி வன்னியந்தன் பட்டை சாற்றால் வேகமுடன் தானரைப்பாய் நாலு சாமம் பூணவே பில்லையது லகுவாய்ச் செய்து புண்ணியனே கோழி என்ற புடத்தை போடே புடமான புடமதுவும் ஆரிப்பாறு புகழான உப்பினிட கட்டியல்லோ நீட்டேதான் நிஷ்கலங்கமான உப்பு நீட்டாழி யுலகுபதி யார்தான் கண்டார் கோடான கோடிமனு சித்தருண்டு கொற்றவர்கள் கக்துமல்லோ மறைத்தேவைத்தார் பாடான பாடதுவும் யார்தான் செய்வார் பாலகனே விதியாளி செய்வான்தானே விதியான கட்டென்ற உப்பைத்தானும் விமலனே செந்தூரன் செப்பக்கேளு மதி போன்ற உப்பதுவும் கசிவு நீங்கி மகத்தான தவளம் போல் உருகியல்லோ துதியான உருக்கினம் போல் குட்டோரியாக துப்புரவாயிருக்குமந்த உப்புதன்னை பதியான வண்ணமென்ற பேத்தி தன்னை பாலகனே நாளுக்கோர் அளவு சேரே சேர்த்துமே கல்வத்தில் பழச்சார் விட்டு செம்மையுடன் தானரைப்பாய் நாலு சாமம் பார்த்துமே வில்லையது லகுவாய் செய்து பாலகனே ரவிதனிலே காய வைத்து ஆர்த்துமே சில்லிட்டு சீலை செய்து வப்பனே ஏழு சீலை வலுவாய்ச் செய்து பூர்க்கவே செந்தூரம் லபிப்பதற்கு புகழான வடுப்பில் வைத்து எரித்திட்டாயே